நேரத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மேலும் 45,083 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,26,00,000 கடந்துள்ளது. ஒரே நாளில் 35,840 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் சதவீதம் 97.53% அதிகரித்துள்ளது. இருப்பினும் நாடு முழுவதும் சிகிச்சை பலனின்றி மேலும் 460 பேர் உயிரிழந்தனர். மாநிலங்களை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக கேரளாவில் ஒரே நாளில் 31,265 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி தொடர்பாக அதிகாரிகள் ஓரிரு நாளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பார்கள் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே திமுக அரசின் 100 நாள் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு துவக்கி வைத்தார். தொடர்ந்து உறையூர் குரத்தெரு பகுதியில் பழுதடைந்த குடிநீர் குழாய்களை மாற்றியமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவிலும் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநகராட்சி விரிவாக்கத்தின் போது இணைக்கப்படும் கிராம பஞ்சாயத்துகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவர்களது பதவிக்காலம் முடியும் வரை பதவியில் நீடிப்பார்கள் என கூறினார். எந்த தேதியில நம்மளுடைய தேர்தலை நடத்தலாம் என்று எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் துறையினுடைய அதிகாரிகளும் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2-1 நாளில் நான் முதலமைச்சருடன் காண்பித்து முதலமைச்சரை எந்த தேதியில் நகராட்சி தேர்தல் நடைபெறும் என்பதை முதலமைச்சரை அறிவிப்பார். தஞ்சாவூர் அருகே தனியார் அரவை மில் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 25,000 நெல் மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மருங்குளத்தில் உள்ள தனியார் அரிசி ஆலை கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ளது. இங்குள்ள கிடங்கில் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சோதனை மேற்கொண்டதில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 25,000 நெல் மூட்டைகளும் நேரடி நெல் கொள்முதல் நிலைய முத்திரை பதித்த 330 சாக்குப்பைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையிலிருந்து கலப்பட டீசல் கடத்திச் சென்ற 3 நபர்களை நாமக்கல் போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்து வீராணம்பாளையத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த டேங்கர் லாரியை மடக்கி சோதனையிட்டதில் சட்டவிரோதமாக அதிக லாபத்திற்காக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 12,000 லிட்டர் கலப்பட டீசல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சென்னையிலிருந்து சங்ககிரிக்கு கலப்பட டீசலை கடத்திச் செல்ல முயன்றது தெரியவந்தது. மேலும் மற்றொரு டெம்போவில் கலப்பட டீசல் கடத்திச் செல்ல முயன்றதும் தெரியவந்தது. இதையடுத்து லாரி ஓட்டுநர் ஜெயசீலன், கிளீனர் குபேந்திர பாண்டியன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் கலப்பட டீசல் உரிமையாளரான சென்னையைச் சேர்ந்த மோகன்ராஜை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். செப்டம்பர் 1 தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்க உள்ள நிலையில் ஆசிரியர்கள் 1 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருந்தாலேயே பணிக்கு வரலாம் என்று தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுற்றுலா பகுதிகளான திருவண்ணாமலை, நாகூர், வேளாங்கண்ணி போன்ற இடங்களில் 100% தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நாளை கல்லூரியும் பள்ளிகளும் திறக்கவிருப்பதால் 1 டோஸ் மினிமம் போட்டாலே அவங்க பணிக்கு வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 1 டோஸ் மட்டுமே போதுமானது அல்ல, 2 டோஸ் தான் இதுக்கு தீர்வு. 1 டோஸ் போட்டாலும் பெரிய பாதிப்பு இருக்காது, அவங்க பள்ளிகளுக்கு வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் கடைகளுக்கான சொத்து வரியை விட குப்பை வரி அதிகமாக வசூலிக்கப்படுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு சார்பில் காந்தி மார்க்கெட் மற்றும் பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்ட வணிக வளாகங்கள் திறக்கப்படாமல் உள்ளன. ஆனால் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாயை பெருக்கக்கூடிய நோக்கத்தில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் குப்பை மீது கூடுதல் வரியை விதிப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் உறுதியளித்துள்ளார். பல மாதங்கள் அந்த வணிக வளாகங்களுக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த வளாகத்துக்கு மாநகராட்சியால் தீர்மானிக்கப்பட்ட சொத்து வரி 7,000 ரூபா, சொத்து வரி 7,000 ரூபா, ஆனால் அதுக்கு குப்பை வரி வந்து 2 மடங்காக 11,000 ரூபா வரையும் வசூல் பண்ண கொடுமை தமிழ்நாட்டில் அநேகமாக திண்டுக்கலாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வகையில் இந்த மாநகராட்சி குப்பை வரியை தீர்மானிச்சாங்க?